வணக்கம் மாஸ்டர். நேற்று ஈவினிங் 6 மணிக்கு பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்றப்ப கண்ணை மூடி இருக்கிறப்ப அந்த ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் ரொம்ப துடிப்பு அதிகமாகவே இருந்தது. என்னால் சாமியை கும்பிட முடியல, அந்த அளவுக்கு துடிப்பு இருந்தது. சரின்னு சாமி கும்பிட்டு பின்னாடி ஒரு 7 மணி வாக்கில் அப்போவுமே அவ்வளோ நேரம் அந்த துடிப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 7 மணிக்கு சரி என்னென்ன இது பண்ணலாம் சரி சொல்லிட்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்தேன். பார்த்தா அந்த இடத்துல நம்ம நார்மலான கண் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த இது வந்து நல்லாவே தெரிஞ்சது எனக்கு. நல்ல கண் அந்த புருவம் அந்த ஐலிட்ஸ் எல்லாமே துடிக்கிற மாதிரியே இருந்தது. அதஞ்சு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். ஆ, வணக்கம்ப்பா. உங்கள் பதிவு பார்த்தேன். அது ஒன்றும் இல்லைப்பா, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. மூன்றாம் கண்ணு சொல்லுவாங்க இல்லையா, பிரட்டையில் கதுப்பு, அதாவது நம்முடைய பிராண சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண் பேர் தான் மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது வந்து ஃபிசிக்கல் பாடியில் வந்து பிரட்டையில் கதுப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அது அந்த பிராண சரீரமும் ஃபிசிக்கல் பாடியும் அந்த இடத்துல அட்டாச் ஆகிறது. ஸோ அதோட சைக்கிக் பாடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மூணையும் அட்டாச் பண்ணி நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம். அதில் பின் பண்ணி பிராண சரீரத்தோட யூஸ் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ போன மெடிடேஷன் கிளாஸ்லேயே அது நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த உறுத்தல் எப்போவுமே வந்து புருவ மத்தியில் உங்களுக்கு அந்த உறுத்தல் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சடவரி அட்டன் பண்ணனால, ஸோ நீங்கள் வந்து கண்ணாடி பயிற்சியெலாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மூன்றாம் கண்ணை நீங்கள் பார்க்கலாம். கண்ணாடி பயிற்சி பண்ணிங்கன்னா கண்ணாடி முன்னால் விஷுவலாக பார்க்கும்போது உங்களோட ஸ்தூல உடல் மறைஞ்சிரும். உங்கள் உடல் மறைஞ்சிரும், ஆவி உடல் மட்டும் கண்ணாடியில் தெரியும். அந்த ஆவி உடல் மட்டும் கண்ணாடி தெரியும் போது அந்த மூன்றாம் கண்ணை நீங்கள் இந்த உங்கள் புறக்கண்ணை வச்சு உங்கள் கண்ணாடியில் தெரிகிற ஆவி உடலை பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சினிமா படம்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஆவி நிற்கிற மாதிரி நிற்கும், ஒரு பேய் நிற்கிறதெல்லாம் தெரியும். திரும்பி பார்த்தா தெரியாது. ஸோ அந்த கண்ணாடி கிராஸ் பண்ண மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கண்ணாடியில் ஃபிலிம் ரோல் இந்த மாதிரி கேமரா இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்க அந்த சூட்சுமண சரீரம் வந்து தெரியும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து பயிற்சி பண்ணியிருந்தீங்கனாக்க கண்ணாடி முன்னால் நீங்கள் நிற்கும் போது உங்களோட சூட்சுமண சரீரம் நல்லாவே தெரியும். அந்த சூட்சுமண சரீரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் கண்ணையும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் புறக்கண்ணாலே பார்க்கலாம். நம்ம ஒரு டிவி பார்க்குற மாதிரியோ ஒரு எதாவது ஒரு ஆள் பார்க்குற மாதிரியே உங்கள் கண்ணை மூன்றாம் கண்ணை நீங்களே கண்ணாடியில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் பலவேறு பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பண்ணிங்கன்னு தெரியும். இனிமேல் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அடுத்த பயிற்சியில் வந்து பெடரிக்கண்ணையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பெடரிக்கண்ணையும் மூன்றாம் கண்ணையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எட்ரிக்கன் ரெண்டையும் ஒன்று அட்டாச் பண்ணுவோம் அடுத்த பயிற்சியில். அந்த மாதிரி ஏன்னா அடுத்த ஒரு சூட்சியமான விஷயங்களுக்கு நீங்கள் உள்ளே போகிறனால அதெல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் அந்த சூட்சியமான பயிற்சிகள்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஹாஸ்டல் ட்ராவல் இருக்குது, முற்பூர்வி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால அடுத்ததில் அந்த வேலையும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த மாதிரியான நிறைய இது நடக்கும். நல்லா உற்று கவனிங்க, என்ன நடக்குதுன்னு கவனிங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. அருமையான விளக்கம் கொடுத்தீங்க மாஸ்டர். Thank you so much. என்ன புண்ணியம் செய்தேனோ